நைன்டிஸ் காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ரசிகர்களால் அதிகமாக கவரப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தன்னுடைய ஆடைகளாலையும் தன்னுடைய மேக்கப்பாலையும் ரொம்பவே ரசிகர்களை கவர்ந்தவர். முதன் முதலாக லிப்ஸ்டிக் போட்ட நடிகர் அப்படின்னு இவருக்கு தான் பெயர் வந்ததான். அவர் தான் நடிகர் ராமராஜன். இவர் அணியக்கூடிய அந்த ஆடையினுடைய நிறமே ரொம்பவே வந்து ட்ரெண்டாக மாறுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் தொடர்ந்து ரஜினி கமல் அப்படின்னு முன்னணி நடிகர்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே தனக்குன்னு ஒரு இடத்தை பிடித்தவர். அதுக்கப்புறமாக இவர் நளினியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகைன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் குழந்தைகள் ஆனதுக்கு பிறகு இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவருமே பிரிஞ்சிட்டாங்க. குழந்தைகளினுடைய திருமணத்தில் கூட ஒன்றாக இணைந்து மறுபடியும் அவங்கவுங்க வழிகளில் போயிட்டாங்க அப்படின்றது உண்மை. நடிகர் ராமராஜன் அவர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணமே கூடா நட்பு. அதே போல் அவருக்கு எந்த பழக்கம் இருக்கக்கூடாதோ அந்த பழக்கம் இருந்திருக்கு, அதாவது குடிப்பழக்கம் இருந்திருக்கு. இதனாலேயே அவர் ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட்டு உடல்நலமும் போயாச்சு. அரசியலில் கூட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தலை காட்டியிருந்தார். அதன் பிறகு உடல்நிலை காரணமாக எதுலேயுமே அவ்வளவாக இல்லை. இப்போ கூட நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லிட்டுருக்கார். இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே நம்ம எல்லோருமே மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொரோனா. இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார். ஒரு கட்டத்தில் இவருக்கு இதுக்கு மேலே சிகிச்சைகள் கொடுக்க முடியாது. குடிப்பழக்கம் அதிகமாக இருந்ததுனால உறுப்புகள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உடலில் மோசமான நிலையை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக தான் இவர் நாட்டு வைத்தியம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சித்த வைத்தியத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அவங்க என்ன சொன்னாங்களோ அதன்படி இவர் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்ததுனால அவர் உடல்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மூச்சு பிரச்சனை எல்லாமே வந்து சரியாக இருந்திருக்கு. இதனால் மருத்துவர்கள் இப்படி சொன்னதுக்கு அப்புறமாக அந்த ஆங்கில மருத்துவத்தை விட்டுட்டு அதற்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இவர் கவனமாக இருந்து கொரோனாவிலிருந்து விடுபட்டதோடு மட்டும் இல்லாமல் இப்போ உடலையும் சரியாகி நல்லபடியாக இருந்துட்டுருக்கார். இப்படி நிறைய பிரபலங்கள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு யார் மேலேயும் கோபப்படாமல் தன்னை பார்த்த மருத்துவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்து தனக்கு தேவையான ஒரு மருத்துவத்தை எடுத்து இப்போ நல்லபடியாக குணமாகி வந்துட்டுருக்கார் நடிகர் ராமராஜன் அவர்கள். இந்த விஷயம் இப்போ ரசிகர்களால் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு.